தலைநகர் டெல்லியில் காற்று மாசு மிகவும் தீவிரமான நிலைக்கு சென்றுள்ளதால் உச்சக்கட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் காற்று மாசு குறித்து டெல்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில், அதாவது அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வேளாண் பயிர் கழிவுகள் தொடர்ந்து எரிக்கப்படுவதே டெல்லியின் காற்று மாசு மோசமடைய காரணமாக உள்ளது. காற்றின் தரம் என்பது 6 நிலைகளில் கணக்கிடப்படுகிறது. காற்றின் குறியீடு அளவு 500 கடந்தாலே அது தீவிரமான காற்று மாசு என கணக்கிடப்படுகிறது. ஆனால் நேற்று டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 1300 முதல் 1600 வரையில் பதிவான நிலையில் காற்று மாசுபாட்டின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. இதனை சுவாசிப்பதால் ஏற்படும் பாதிப்பு என்பது ஒரு நாளில் ஒருவர் 30 சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு சுவாசக் கோளாறு, கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காற்று மாசு மிகவும் மோசமான நிலையை கடந்துவிட்டதால் மிகவும் உச்சபட்ச கட்டுப்பாட்டான கிராப்4 செயல் திட்டமும் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வரும் மற்றும் சேவைகளுக்கான வாகனங்களை தவிர மற்ற சரக்கு வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட மின்சார வாகனங்கள், சிஎன்ஜி வாகனங்களை தவிர மற்ற இலகுரக வர்த்தக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் டெல்லி காற்று மாசு குறித்து வழக்கு விசாரணையின் போது புதிய கட்டுப்பாடுகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்று மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காற்றின் தரக்குறியீடு 450 எட்டிய போதே ஏன் உடனடியாக கிராப்4 செயல் திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று காற்று மாசு மேலாண்மை ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காற்று மாசு தரக்குறியீடு 450 கீழ் குறைந்தாலும் கிராப்4 நிலையை நீதிமன்ற உத்தரவின்றி நீக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். மேலும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு நடத்துவது குறித்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்கள் முடிவெடுக்க அறிவுறுத்தினர். இதையடுத்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கும் இன்று முதல் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்தது. ஆனால் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருமாறு நிர்வாகம் வற்புறுத்துவதாக பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியது. இதனிடையே டெல்லி பல்கலைக்கழகம் நவம்பர் 23 சனிக்கிழமை வரை ஆன்லைனில் வகுப்புகளை நடத்துவதாகவும் நவம்பர் 25 தேதி உடற்கல்வி வகுப்புகளை மீண்டும் தொடங்குவதாகவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் குழந்தைகள், முதியவர்கள் காற்று மாசுபாட்டால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பதாகவும், கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பால் குறைப்பிரசவம் மற்றும் குழந்தைகளின் எடை குறைந்த பிறப்புக்கு வழிவகுக்கும் என்றும் டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் மருத்துவர் கவலை தெரிவித்தார். So pregnancy, it can have disastrous effect. It can lead to premature babies, premature deliveries. It can lead to low birth weight in the babies. These are the main disastrous effects it can have on pregnant ladies. இந்த நிலையில் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அடர்த்தியான மூடுபனி ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தற்போதைய நிலை மேலும் தீவிரமடையலாம் என கூறப்படும் நிலையில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காற்றை தூய்மைப்படுத்தும் கருவிகளின் விற்பனை 50% வரை உயர்ந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.